மோட் ஆஃப் நியூட்ரிஷன் லோக்கோ மோஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால் அதை பேஸ் பண்ணி வந்து பிளான்ஸ் என்ன பிளான்ஸ் ஆல் அனிமலா அப்படின்றத கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா வேர்ல்டு இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து என்ன கிளா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் லோக்கோ மோஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால் ஸோ பேக்டீரியா ஃபங்கை ஆல்கே ப்ரியோஃபைட் டெர்டோஃபைட் ஜிம்னோஸ்பார் அண்ட் ஆன்ஜர்ஸ்ஃபார்ம் இன்க்ளூட் அண்டர் தி பிளான்ட் குரூப் ஸோ பிளான்ண்ட் அப்படின்னக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம ஃபை கிங்டம் கிளாஸிகேஷன் படித்தோம் இல்லையா ஃபை கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எதுலேருந்து நம்மளுக்கு வருது பேக்டீரியா தென் ஆல்கே ஃபங்கை ஆல்கே அடுத்தது அதாவது ப்ரோட்டீஸ் மொனிரா ப்ரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு படித்தோம் அதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் வந்து ஆல்கே ப்ரையோஃபைட் டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்ஃபம் அண்ட் ஆன்ஜியோஸ்ஃபம் இது அஞ்சுமே நம்மளுக்கு அதோட டிவிஷன்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் தென் லோகோ மோஷன் வெதர் இஸ் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் அப்படின்றத தெளிவாக வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் படி ஃபஸ்ட்டு சாப்டரில் படித்தோம் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு வந்து ஃபைவ் கிங்ராம் கிளாஸிஃபிகேஷன் விட்டாக்கரோட கிளாஸிஃபிகேஷன்ஸில் இல்லையா தென் அந்த பிளான் கிளாஸிஃபிகேஷனில் தான் ஃபங்கையும் வச்சுருந்தாங்க தென் அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும் பொழுது இட் இஸ் அ ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம் ஸோ இட் கெப்ட் இன் த செப்பரேட் குரூப் இஸ் இசன்டி அதை வந்து என்ன பண்ணாங்க பிளான்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா தென் பாட்டனி அப்படின்றது என்னது ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் இல்லையா பாட்டனி இட்ஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சயின்ஸ் இன் த வேர்ல்ட் பிகாஸ் இட்ஸ் ஆர்ஜினல்ஸ் ஃப்ரம் டைனி இம்மாரிட்டல் அஸ் ஏர்லி மன் எக்ஸ்ப்ளோர்ட் அஸ் ஐடென்டிஃபைட் பிளான்ஸ் ஃபார் தி

So, food how we are getting from the plants? By the process of photosynthesis, plants prepare their food material. We are consuming that, so we are depending on the plants for food. Shelter, we are using the plant material. Not only us, uh, many animals, uh, many birds, many uh, minute organisms are depending on plants for their shelter. Cloth, we are getting the fibers from the ஃபைபர் இல்டிங் பிளான்ஸ் இஸ் இன்ட் இட் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் டிபெண்டிங் அப்பான் த பிளான்ஸ் நான் இது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பிளான்ஸ் அப்படின்னக்குள்ளார கிங்டம் பிளான்ட்டு அப்படின்றது இட்ஸ் வெரி லார்ஜ் கிங்டம் அதாவது ரொம்ப மிகப்பெரிய அளவில் அதாவது மைன்யூட் சிங்கிள் ம மைன்யூட் ஆர்கானிசம்லேருந்து லார்ஜ் ட்ரீ வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் பிளான்ட்டு ஈவன் தோ

கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்றக்குள்ளே பிளான் கிங்டம் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ வாட் ஆர் தே சப் கிங்டம் கிரிப்டோகம் அண்டு ஃபெனரோகம்ஸ் கிரிப்டோகம்ஸ் அண்டு ஃபெனரோகம்ஸ் கிரிப்டோகம்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நதிங் பட் இட் இஸ் ஏ நான் ஃப்ளாரிங் பிளான் கிரிப்டோகம் அப்படின்றது என்னதுன்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் கிரிப்டோகம் மொத்தம் மொத்தமாக தாவரங்களை வந்து பூக்கும் தாவரம் பூக்காத தாவரம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அதில் வந்து சப் சப்கிங்டம் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்றது நான் ஃப்ளாரிங் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் நம்ம டென்த்தில் படித்தோம் இல்லையா ஃப்ளாரிங் பிளான்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் தென் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் படித்தோம் இல்லையா ஸோ ஃப்ளாரிங் பிளான்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும் சீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீட் வில் பி ப்ரொடியூஸ் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஸோ அப்போ அது என்னது நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அண்ட் நாட் சீட் ப்ரொட்யூசிங் பிளான்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த குரூப் அப் கிங்டம் ஆஃப் கிரிப்டோகாம்ஸ் தென் ஃபெனரோகாம்ஸ் அப்படின்றது ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஓகே இது வந்து என்னது ஃப்ளாரிங் plants, இது வந்து non ஃப்ளாரிங் plants again தி sub kingdom has been divided into algae, bryophyte, pteridophyte okay so இந்த பூக்காத தவறுங்களை வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்காக்களாகவும் ப்ரியோஃபைட்டுகளாகவும் டெரிடோஃபைட்டுகளாகவும் பிரிச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஃபெனரோகாம்ஸை வந்து ஜிம்னோஸ்ஃபோம் அண்ட் angiosperm ஜிம்னோஸ்ஃபோம் நம்மளுக்கு தெரியும் நேக்குடு seed plant angiosperm சீடர் plant இல்லையா ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபபிளே ஆல்கேஸில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா யூனிசெலுலார் ஃபார்ம்ஸ் இருக்கும் காலனியல் ஃபார்ம்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெசன்லேயே பின்னாடி வந்து செப்பரேட்டாக படிக்க போகிறோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கே மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹேபிட்டேட் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் எல்லாமே தனித்தனியாக படிக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் இந்த சார்ட்டில் பாரு ஆல்கே அப்படின்னாக்குள்ளேற யூனிசெல்லுலார் ஆர்கே இருக்குது காலனியல் ஃபார்ம் இருக்குது அதுக்கப்புறம் தாலாய்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது தென் வேரன் கைமாட்டசல்ஸ் இருக்குது அதே மாதிரி ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னாக்குள்ளார பிரியோஃபைட்ஸில் வந்து பிகினிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன் ஆம்பிபியஸ் ப்ரியோஃபைட் அப்படின்றது தான் முதல் முதல்ல வந்து ஆம்பிபியன்ஸ் ஆம்பிபியா அப்படின்னா என்ன த ஆர்கானிசம் விச் கேன் லிவ் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் அதுதான் வந்து என்னது ஆம்பிபியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அதனுடைய வாழ்க்கை வட்டமானது நிலத்திலும் நீரிலும் முடிவடையக்கூடியது ஸோ அதுதான் ஸோ இப்போ ஆல்கே அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி இட் இஸ் டிபெண்டிங் தி வாட்டர் சர்ஃபேசஸ் எந்த இடத்துலாம் நீர் பரப்பு அதிகமாக இருக்குதோ எல்லாமே வந்து நாங்கள் ஆல்கே ஃபார்ம் ஆகும் ப்ரியோஃபைட்ஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ ஆன் ஆம்பிபியன்ஸ் ஆம்பிபியன்ஸ் அப்படின்றது என்னென்னா நீரிலேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும் நிலத்தில் வாழும் ரிக்ஸியா மார்கான்ஷி அதெல்லாமே வந்து ப்ரியோஃபைட்ஸ் அதெல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா or a mass structure on the land layer come even though fertilization it depends on the water so that it is called a bryophyte that means it complete its life cycle without it, it doesn't complete its life cycle without water it can live both water and it can it need both water and land to complete its lifespan okay such a type of organisms are comes under the group of bryophytes okay நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் அனிமல் நிலத்தில் வாழக்கூடிய முதல்ல வாழக்கூடிய டெரஸ்ட்ரியல் அனிமல் தான் வந்து டெரிடோஃபைட்ஸ் அதில் வந்து என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளப் மாஸ் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜிம்னாஸ்வம் அப்படின்றது இஸ் தீஸ் ஆர் திஸ் ப்ரியோஃபைட் ஆல்கே டெரிடோஃபைட் எல்லாமே கம்ஸ்ன்றது கிரிப்டோகம்ஸ் கிரிப்டோகம்ஸ்னா என்னது நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஓகே தென் ஃபெனரோகம்ஸ் அப்படின்றது பூக்கும் தாவரங்கள் அந்த பூக்கும் தாவரங்கள் அப்படின்னா என்னென்னா ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகும் ஃப்ளார்ஸ் இருந்தாலே நான் சீட் ப்ரொடியூசிங்காக இருக்கும் இட் மே பி டிவைடட் இன்ட்டு டூ ஜிம்னோஸ்பம்ஸ் அண்டு ஆன்ஜியோஸ்ஃபம்ஸ் ஜிம்னோஸ்ஃபம் அப்படின்னா நேக்டு சீடட் பிளான்ஸ் அதாவது திறந்த விதை தாவரங்கள் அதில் என்ன இருக்காது அப்படின்னா அதோடய விதைகளில் வந்து சீட் கோட் இருக்காது ஓகேவா தென் ஆன்ஜியோஸ்ஃபம்ஸில் வந்து மூடிய விதை தாவரங்கள் க்ளோஸ்டு சீடர் சீடட் பிளான்ஸ் ஆஞ்சர்ஸ்ஃபார்ம் சகண்ட் டிவைடட் இன்ட்டு மோனோ கார்ட்ஸ் அண்ட் டை கார்ட்ஸ் ஓகேவா தென் ஜிம்னோஸ்வோமில் வந்து த்ரீ கிளாஸஸ் இருக்குது சைக்கடேல்ஸ் கோனிஃபெரல்ஸ் நீட்டேல்ஸ் அப்படின்னு ஓகேவா இது எல்லாமே வந்து என்னது டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேவா தென் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க தேரி கிளாஸிஃபிகேஷன் வைட்லி அக்செப்ட் ஃபார் பிளான்ஸ் நம் இன்க்ளூட் எம்ப்ரியோஃபைட்டா எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்றது என்னென்னா விச் இஸ் டிவைடட் இன்ட்டு ப்ரேயோஃபைட்டா அண்ட் ட்ரக்கியோஃபைட்டா That is the embryophyta. The embryophyta is divided into two bryophytes and tracheophytes. Again, the tracheophytes is divided into two pteridophytes and gymnosperm. டெரிடோ டெரிடோஃபைட்ஸ் அண்டு ஸ்பெர்மோட்டோஃபைட்டா ஸ்பெர்மட்டோஃபைட்டா அப்படின்னா விதையுள்ள தாவரங்கள் ஸ்பெர்மோட்டோஃபைட்டா அகைன் டிவைடட் இன்ட்டு ஜிம்னோஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்ஃபார்ம் ஓகே ஸோ அதுதான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ப்ரையோபைட்டா அப்படின்னா என்னென்னா தட் இஸ் டிவைடட் இன்ட்டு ப்ரையோஃபைட்டா அண்டு ட்ரக்கியோஃபைட்டா சியா இங்கே போட்டு காமிக்கட்டுமா ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்றது எம்ப்ரியோஃபைட்டா இஸ் டிவைடட் இன்டூ பிரியோஃபைட்டா அண்டு ட்ரக்கியோஃபைட்டா அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக இருக்கும் ஓகேவா தென் த லேட்டர் இஸ் further டிவைடட் இன்டூ டெரிடோஃபைட்டா அண்டு ஸ்பெர்மட்டோஃபைட்டா இந்த ட்ரக்கியோஃபைட்டா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அகைன் டிவைடட் இன்டூ டெரிடோஃபைட்டா and ஸ்பெர்மட்டோஃபைட்டா Spermatophyta அப்படின்னா விதைகளை தாங்கியுள்ள தாவரங்கள் அப்படின்னு பேர் ஓகே வ டெரிடோஃபைட் வந்து என்னது இட்ஸ் கம்ஸ் அண்ட் அ க்ரூப் ஆஃப் ஃபெனரோகாம்ஸ் சாரி கிரிப்டோகம்ஸ் இந்த ஸ்பெர்மட்டோஃபைட் அகைன் டிவைடடின் டு ஜிம்னோஸ்ஃபோம் அண்ட் ஆன்ஜியோஸ்ஃபோம் ஆன்ஜியோஸ்ஃபோம் அகைன் டிவைடட் இன்ட்டு டைகாட் அண்டு மோனோகாட் ஓகே திஸ் இஸ் த பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் பிளான்டே ஓகே நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிள் பேட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் அப்படின்னக்குள்ள இட்ஸ் நத்திங் பட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அதாவது பிளான்ஸில் வந்து லைஃப் சைக்கிள் அதோட லைஃப் எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அதாவது கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இருக்கும் அதே மாதிரி ஸ்போ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸ் இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பூக்கும் தாவரங்களாக இருந்தால் என்னாகும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகும் கேமிட் ஐஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆகும் ஜைகோட் வளர்ந்து வந்து என்னாகும் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் இது வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் அகைன் அந்த பியூ பிளான்ட்லேருந்து என்ன ஆகும் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுதுலையே அதுதான் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ஓகேவா ஸோ அப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் ஜெனரேஷன் அதாவது ஸ்போரோஃபேட்டிக் ஃபேஸ் அண்ட் கேமிட்டோஃபேட்டிக் ஃபேஸ் ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து என்னது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஹேப்லாய்டு கேமிட்டோஃபேட்டிக் ஃபேஸ் வித் டிப்ளாய்டு ஸ்போரோஃபேட்டிக் ஃபேஸ் ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா எக் அண்டு ஸ்போம் இல்லை எக் அண்டு ஆந்தர் வந்து என்னது ஹாப்ளாய்டு என் கண்டிஷனில் இருக்கும் அது ரெண்டுமே ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஜாயின் ஆகி ஜைகோட் ஃபார்மாகும் அதுதான் வந்து என்னது டிப்ளாய்டு கண்டிஷன் அப்போ கேமிட் ஃபார்மேஷன் எப்போ நடக்கும் அந்த எக் ஃபார்மேஷனும் ஆந்தர் ஃபார்மேஷன் வந்து கேமிட் கேமிட்டோஃபெட்டிக் ஃபேஸ் அது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்கும் ஹாப்ளாய்டு கண்டிஷன் அதாவது ஒருமயம் அதாவது அதனுடைய குரோமோசோம் வந்து ஒற்றைமய குரோமோசோம்களாக இருக்கும் அது வந்து ஃப்யூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகும்பொழுது அது என் ப்ளஸ் என்ன டூ என் உருவாகும் இல்லையா அப்போ வந்து அது ஸ்போரோஃபெட்டிக் ஃபேஸில் வந்து டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு கண்டிஷன் மாறி மாறி வரத்துக்கு பேர் தான் வந்து என்னது ஆல்ட்ரேஷன் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஓகே ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா இது ஒரு மார்க் கொஸ்டின் ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் ஹாப்லோடிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் ஸோ ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா சியாம் ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் திஸ் இஸ் கால்டு ஹேப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் கேமிட்டோஃபெட்டிக் ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா இதுதான் வந்து கேமிட்டோஃபெட்டிக்ஸ் ஃபேஸ் இல்லையா இது வந்து ஒரு தாவரத்தினுடைய வா வாழ்க்கை சுழற்சியில் வந்து பெரும்பான்மையான பகுதி வந்து என்னவாக இருக்குது கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸோ தட் இஸ் டாமினன்ட் அண்ட் ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தடிக் அண்ட் இண்டபெண்டன்ட் வேற ஸ்போரோஃபைட்டிக் இஸ் ரெப்ரஸண்டட் பை தி ஜைகோட் அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் மட்டும்தான் வந்து என்னது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் பாருங்க ஸ்போர்கள் ஃபார்ம் ஆகுது கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸில் ஸ்போர்கள் ஃபார்ம் ஆகி ரெண்டு ஸ்போர்ஸும் இணைந்து என்ன ஆகுது சின்கம்மி அப்படின்னா என்ன ஃப்யூஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் கால்டு சின்கம்மி ஸோ அது இணைந்து என்ன உருவாகுது ஜைகோட் ஃபார்ம் ஆகுது அப்போ அந்த இந்த ஃபேஸ் மட்டும்தான் வந்து என்னது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்போ ஹேப்லாண்டிக் லைஃப் சைக்கிளில் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினன்ட் ஆகும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து மினிமைஸ்டாகவும் இருக்கும் ஓகேவா ஓகே தென் ஜைகோட் திரும்பவும் அண்ட் கோஸ் மியாசி செல் டிவிஷன் அண்ட் இட் ஃபார்ம் தி ஸ்போர்ட்ஸ் ஓகே இந்த எகைன்னு வந்து என்னாகும் அது ஜைகோட் வந்து மியாசி செல் டிவிஷன் நடந்து ஹாப்லாய்டு கண்டிஷனுக்கு மாறிடு இது எந்த மாதிரி தாவரங்கள் நடக்கும் அப்படின்னா வால்வாக் ஸ்பைரோகைரா அதாவது கிள்ள ஆல்கேஸ்லாம் இருக்குது இல்லையா மோஸ்ட் ப்ராபபிளி ஆல்கேல ஸ்பைரோகைராலாம் வந்து என்ன நடக்கும் இந்த டாமினன்ட் பே அதாவது ஹேப்லாண்டிக் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்றது சீகியா திஸ் இஸ் த டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினன்டாகவும் கேமிடோஃபைட்டிக்ஸ் ஃபேஸ் வந்து இண்டிபெண்ட் அதாவது கம்மியாகவும் இருக்கும் அதாவது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணோம் ஃபோட்டோசிந்தசிக் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்ததுனாவே அது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வில் பி

அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இருக்குல்லையா அந்த கேமிட் ஃபார்மேஷன்ஸ் தான் வந்து கேமிடோஃபைட்டிக் பேசாக இருக்கும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது ஃபியூக்கஸ் ஜிம்னோஸ்ஃபார்ம் அண்ட் ஆன்ஜோஸ்ஃபம் நெக்ஸ்ட் வந்து டிப்ளாண்டிக் கண்டிஷன்ஸ் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்றது திஸ் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் ஃபவுண்ட் இன் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட் விச் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் ஹாப்லாண்டிக் அண்ட் டிப்ளாண்டிக் அதாவது இந்த ஹாப்லாண்டிக்கு டிப்ளாண்டிக்கு நடுவில் இருக்கக்கூடியது இந்த ஹாப்ளோ டிப்ளாண்டிக் இது எந்த மாதிரி தாவரங்களில் இருக்கும் அப்படின்னா பிரியோஃபைட் தாவரங்கள்லேயும் தெரிடோஃபைட் தாவரங்கள்லேயும் இருக்கும் இதில் வந்து போத்த ஃபேஸஸ் ஆர் மல்டி செல்லுலர் பட் தே டிஃப்ரெண்ட் இன் தயர் டாமினன்ட் ஃபேஸஸ் ப்ரோஃபைட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா டாமினன்ட் இன்டிபெண்ட் ஃபேஸஸ் கேமிடோஃபைட் அண்ட் இட் ஆல்டர்னேட்ஸ் வித் ஷார்ட் லிவ்டு மல்டி செலுலர்ஸ் புரோஃபைடிக் டோட்டலி ஆர் ஆர்ப்பார்லேயே டிபெண்டன்ட் ஆன் தி கேமிடோஃபைட் ப்ரோஃபைட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினன்ட் ஆகும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேவா அதுவே டெரிட்டோஃபைட்டில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும் இட் ஆல்டர்னேட் வித் மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் இன்டிபெண்டன்ட் ஷார்ட் லிவ்டு கேமிட்டோ ஃபைட்டிக் இது வந்து டிப்ளாண்டிக் அப்படின்னா என்ன ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிளுக்கும் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிளுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடியது தான் வந்து என்னது ஹாப்லோ டிப்ளாண்டிக் ஓகே இதில் வந்து போத் த ஃபேஸஸ் ஆர் மல்டி செலுலார் பட் டிஃப்ரெண்ட் இன் த டாமினன்ட் ஃபேஸ் ப்ரையோஃபேட்டில் வந்து எது டாமின்டாக இருக்கும் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமின்டாக இருக்கும் அது வந்து என்னது மல்டி ஆல்டர்னேட்டாக இருக்கும் ஷார்ட் லிவிங்காக இருக்கும் பட் என்ன இருக்கும் டெரிடோஃபேட்டில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் இஸ் இன்டிபெண்டன்ட் ஃபேஸ் இட் ஆல்டர்னேட் வித் மல்டிசெல்லா ஸ்போரோஃபைட்டிக் சாப்ரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் இன்டிபெண்ட் ஷார்ட் லீவ்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னது ஹாப்ளோ டிப்ளாண்டிங் லைஃப் சைக்கிள் ஸோ இது வந்து என்னது பேஸிக்காக வந்து சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரிசன் அதே மாதிரி எல்லா தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சிகளையும் என்ன இருக்கும் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸஸ் இருக்கும் ஓகேவா ஸோ பேசிக் கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம் பேசிக் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளான்டே அப்படின்ற ஒரு கிளாஸ் மட்டும் அகைன் இட் வில் பி டிவைடட் இன்டூ கிரிப்டோகாம் அண்ட் ஃபெனரோகம்ஸ் ஓகே தென் கிரிப்டோகம்ஸ் அப்படின்னக்குள்ளே நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஆல்கே பிரியோஃபைட் டெரிடோஃபைட் கம்ஸ் அண்ட் த குரூப் ஆஃப் கப்சப் சப் கிங்டம் ஆஃப் கிரிப்டோகம்ஸ் ஃபெனரோகம்ஸ் அப்படின்றது ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆன்சஸ்ஃபோம் இன்க்ளூடட் இன் தட் எம்ப்ரியோஃபேட்டா அப்படின்றது என்னன்னா அகைன் இட் இஸ் டிவைடட் இன்ட்டு ப்ரேஃபேட்டா அண்ட் ட்ரக்கியோஃபேட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா அந்த ட்ரகோஃபேட்டாவில் தான் ரெண்டு பிரிவு இருக்கேன்னா டெரிடோஃபைட்டா அண்ட் ஜிம்னோஸ்பம் ஜிம்னோஸ்பம் அகைன் டிவைடட் இன்ட் சாரி தெரிடோஃபைட்டா அண்ட் ஸ்பெர்மட்டோஃபைட்டா ஸ்பெர்மட்டோஃபைட்டா அகைன் டிவைடட் இன்ட்டு ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆன்ஜியோஸ்பம் ஆன்ஜியோஸ்பம் அகைன் டிவைடட் இன் இன்ட்டு டைகாட் அண்ட் மோனோகாட் திஸ் இஸ் த பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இருக்கு இல்லையா ஒவ்வொரு பிரிவை பற்றியும் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே